வெல்கம் டு 90ஸ் கிட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில்லி சிக்கன். அதை எப்படி பண்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊத்திக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன். ஏன் நம்ம இதில் ஊற வைக்கிறோம்னா அப்போ தான் உங்களுக்கு உள்ளார நல்லா ஜூஸியாக இருக்கும், வெளில நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். இதை ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேப்சிகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கார்லிக், 5 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கொரியாண்டர் லீஃப், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம ஊற வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதில் வந்து 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 ஸ்பூன் சோயா சாஸ், இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கொக் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும். 2 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இன்னும் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கன் 65லாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோன்னா எடுத்துடலாம். இதை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 5 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு கேப்சிகம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ்லலாம் சால்ட் இருக்கும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் சிக்கனை சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் சுகர் ஆட் பண்ணுறோன்னா சாஸில் உள்ள புளிப்பெல்லாம் அதை எடுத்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கன்லையும் நல்லா கோட்டாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் வேணும்னா வாட்டர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. 1/2 கப் வாட்டரில் 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒரு திக்னஸ் கிடைக்கும். இப்போ நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த டைமில் கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை
அவ்வளோதான், சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.